வணக்கம். மூவி டு மொபைல் தமிழ்நாட்டில் வந்து போன வாரம் ரிலீஸ் பண்ணோம். பெரும் மதிப்புக்குரிய தமிழ் திரைப்பட சங்க தலைவர் ராமநாராயணோட சன்னு அவர் தான் வெளியிட்டார். இப்போ வந்து விஜயசேகரன், தயா, ராமச்சந்திரன் இவங்க வந்து அல்லும் பகலும் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த முயற்சியை கையெழுத்து கொண்டிருக்காங்க. இது என்ன முயற்சினாக்க, முதல்ல எப்படி டிவிலாம் ஆரம்பிக்கும் போது யாரும் பார்க்காம அவாய்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உலகம் முழுவதும் இதுதான் நம்பர் 1 ஆக போகுது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1003 தேட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி 5.25 கோடி பேர் மொபைல் வச்சுருக்காங்க. இந்த 5.25 கோடி பேரும் படம் பார்க்குற வாய்ப்பு. ஏன்னா இது வந்து 30 ரூபா தான் டிக்கெட்டு, ஒரு வாட்டி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெரிய வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பாண்டிச்சேரி ஐயா சிஎம் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அடுத்து பாம்பே போகிறோம், டெல்லி போகிறோம், எல்லா இதுலேயும் பண்ணுறோம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இதுதான் நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் கொண்டுருக்கோம். இதை கொண்டு வந்து வரப்போகிறோம், 10 நாடுகளுக்கு கொண்டு போகிறோம். இப்போ கொண்டு போக போகிறோம் பெரிய, அதான் 1 மாதத்தில் இன்னும் 185 நாடு கொண்டு போகிறோம் 1 மாதத்துக்குள்ளே. ஏன்னா அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அங்கே தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய வகையில் வெற்றி பெற்றுருக்குன்னு தான் நினைக்கிறேன். புதுசாக தான் பண்ணியிருக்கோம். 5 லட்சம் பேர் உடனே பார்த்துருக்காங்க. இன்னும் எங்களால் டிக்கெட் ஒன்று சேர்க்க முடியல. அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ கொண்டு வந்து போய்கிட்டுருக்கோம். எதிர்பார்க்குறோம் நிறையா வெற்றியை எதிர்ப்போம். ஏன்னா சிறு படங்கள் தரமான கதைகள் எடுக்கிறோம். அது வந்து ஓடிடிலையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, தேட்டர்லையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த முயற்சி பண்ணோம். இது வந்து எல்லாருக்கிட்டையும் பேசியாரோ மக்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். குறிப்பாக வந்து எல்லோரும் படம் பார்க்கலாம், எல்லோரும் பொழுது போகலாம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பொட்டிக்கடையிலேருந்து பார்பர் ஷாப்லேருந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இதை விற்க போகிறோம். எல்லா வியாபார சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒருங்கிணைச்சிட்டோம். அதுமாதிரி பாண்டியிலையும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இதை விரிவுபடுத்த போகிறோம். இது என்னென்னா, யான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெய்யணும், வையகம் பெறணுங்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எப்படி நல்லபடியாக வாழணும். அதுக்கான கதைகள் நிறையா எடுத்திருக்காங்க, அது வர முடியல. அதை கொண்டு வர தான் முதல் முயற்சி, மிகப்பெரிய வெற்றி. இதை கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக எங்கள் சங்க தலைவர் அவருக்கும், நான் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு சங்க கில்டு தலைவர், ஐயா வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்க தலைவர், பெரும் முயற்சி எடுத்திருக்காரு. இந்த வெற்றி எல்லாரையும் சாரும். நன்றி, வணக்கம். இப்போ வந்து சார், நாங்கள் வந்து 250 படம் இருக்குது சார். பெஸ்டிக்கினி ஃபஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 250 படம் லைனில் இருக்குது. இது இல்லாமல் எல்லா நடிகர்களும் வந்து விளம்பரப்படுத்த போகிறாங்க. இதை எல்லா டிவிலையும் இப்போ எல்லாம் ஒரு பொட்டி கடைனா அந்த பொட்டி கடையில் நாங்களே ஒரு டிவி வச்சு அதில் விளம்பரப்படுத்த போகிறோம். நடிகர்களே வந்து விளம்பரப்படுத்த போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்ரூம் கலர்கள்லாம் நடிகர் வராங்க, படம் அவங்க தொழில் தானே, அதனால் அவங்க எல்லாம் வரேன் இருக்காங்க. அப்படி தான் விளம்பரப்படுத்த போகிறோம். இல்லை அது வேறு, அது வந்து ஒவ்வொரு கேசட்டை விற்கிற மாதிரி, அந்த கேசட்லேருந்து இன்னொரு கேசட் போட்டலாம். இது அப்படி போட முடியாது. நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா உங்களை தவிர வேறு யாரும், அதாவது அந்த ஃபோன்லேருந்து வேறு ஃபோனில் மாற்றக்கூடாது, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ரீசார்ஜ் கூப்பன் மாதிரி தான். ஆமாம், ஒரு வாட்டி செல்ஃபோன் போடுறோம்ல, ரீசார்ஜ் அவ்வளோதான். மளிகைலேருந்து பொட்டிக்கலேருந்து பார்பசா வந்து ரயில்வேஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஆழம் விதை போட்டிருக்கோம், முளைச்சிக்கிட்டு இருக்கு. அது பெரிய விழுதாக வரும், உலகம் முழுவதும் சூரியன் மாதிரி பிரகாசிக்கும் நிச்சயமாக. இல்லை இப்போதைக்கு நாங்கள் திரைப்படம் தான், நாளைக்கு பின்னாடி எப்படி வரோம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி திரைப்படம் அவ்வளோதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.